விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முடிவு செய்தது போல ஜனவரி மார்ச் மாதங்களில் பருவத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொடி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மழையை பொறுத்து பொதுத் தேர்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு மாறான தகவல் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொடி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் என் புதுப்பட்டியில் உள்ள இந்திய உணவுக் கழக கிட்டங்கி வளாகத்தில் 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவின் அடையாள வார விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் பிஜேபி மூத்த நிர்வாகியுமான KP ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கிட்டங்கியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். கொரோனா பாதிப்பு காலத்தில் இந்திய உணவுக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு உரிய காலத்தில் உணவு தானியங்களை கொண்டு சேர்த்துள்ளதாக KP ராமலிங்கம் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி இந்த நிதியாண்டின் 2வது காலாண்டில் 8.4% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலக பொருளாதார நாடுகளில் இது அதிகமான வளர்ச்சி எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2வது காலாண்டில் உற்பத்தி துறையில் 5.5% வளர்ச்சியும் கட்டுமான துறையில் 7.5% வளர்ச்சியும் அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 7.5% இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 9,40,00,000 ரூபாய் மதிப்பிலான கேட்டமைன் ஹைட்ரோகுளோரைட் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பிடிபட்ட போதைப் பொருள் செங்கல்பட்டில் உள்ள உயிரி மருத்துவக் கழிவு வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அழிக்கப்பட்டது. மொத்தம் 47,000 கிலோ போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் துறைமுகங்களின் ஏற்றுமதி இறக்குமதி சரக்கு போக்குவரத்து திறன் மற்றும் வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் பெரிய துறைமுகங்களின் வருடாந்திர சரக்கு கையாளும் திறன் 800.52 மில்லியன் டன்னாக உயர்ந்தது என குறிப்பிட்டார். நடப்பாண்டில் சுமார் 15,000 கோடி ரூபாய் வருவாயை மத்திய அரசின் கீழ் உள்ள பெரிய துறைமுகங்கள் ஈட்டியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 2 லட்சம் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை அமைப்பதற்கு 10,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் உலகளாவிய உணவு உற்பத்தியாளர்களை உருவாக்குவதற்கும் சர்வதேச சந்தையில் இந்திய உணவுப் பொருட்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என விளக்கமளித்தார். பிரதமரின் ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டம் தக்காளி, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றுடன் அனைத்து பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரகலாத் சிங் பட்டேல் கூறினார். தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்களில் 3ஆம் பாலினத்தவருக்காக கரிமா கிரஹ் என்னும் பெயரில் 12 தங்கும் இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை தெரிவித்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த இத்துறையின் இணையமைச்சர்கள் 3ஆம் பாலினத்தவருக்கு தங்குமிடங்கள் அமைப்பதற்காக சமூக அடிப்படையிலான அமைப்புகளுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 3ஆம் பாலினத்தவருக்காக துவக்கப்பட்டுள்ள தேசிய போர்ட்டல் மூலம் அடையாள சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை தெரிவித்துள்ளது.